उपवेतिन मुष्मुण्ड्रमन्दम् सजगत् पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया ते करिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியந்தம் முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள் எல்லாம் எப்படி எம்பெருமானையும் ஜீவாத்மாவையும் அச்சேதனத்தையும் பிரிச்சு ஸ்வரூபத்தை சொல்றது அப்படின்னு சூத்திரக்காரர் சொன்னார். அதை இதுவரையும் பார்த்தோம். இனி இரண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல இதர வியபதேச அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்துல ஒரு சூத்திரம் அதிகரித்த பேத நிர்தேசாத் அப்படின்றது. இது சித்தாந்த சூத்திரம். இதுக்கு முன்னாடி ஆரம்பணாதிகரணம் வந்தது. அந்த ஆரம்பணாதிகரணத்துல அனன்யத்துவத்தை சாதிச்சார் சூத்திரகாரர். அனன்யத்துவம் சாதிக்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவுக்கும் அனன்யத்துவம். இங்க ரொம்ப சுவாரஸ்யம், சூத்திரகாரர் சொல்ற பதங்களெல்லாம் ரசிச்சு ரசிச்சு சாதிக்கிறார் நம்ம ஆச்சாரியர் எல்லாம். ஐக்கியம்னு சொல்லவே இல்லை சூத்திரகாரர், அனன்யம் அப்படின்னு தான் சொல்றாரு. அனன்யத்துவம் சதனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யா. அனன்யத்துவம்னு என்ன அர்த்தம்? அன்யம் இல்லைன்னு அர்த்தம். ஐக்கியம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஒரே இது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீ நானும் வேற வேற என்ன அப்படின்னு கேட்கணும். நீ அசலா இது கொத்தியமங்கலம் சுவாமி சாதிச்ச வார்த்தை இது, நம்ம லோகத்துல பேசுறவங்க இல்லையோ, நீ என்ன எனக்கு அசலானா அப்படின்னு கேட்கிறோம். அசலானான்னு கேட்டான்னாக்க வைசாசூத்திர சொதஸ்துல இது நடந்தது. நாவல் பாக்கம் சைத்திர பிரம்மோத்சவத்துல கொத்தியமங்கலம் சுவாமி எழுந்தோட இருந்த அப்ப அனன்யத்துவத்தை எப்படி சாதிக்கிறது அப்படின்னு கேள்வி வந்தது. ஐயாவுக்கு சுவாமி எழுந்தோட இருந்த சுவாமி இந்த வாத பிரதிவாதம் எல்லாம் கலந்துனா கலந்துக்கவே மாட்டேன், எல்லா வித்தியார்த்திகளும் ஒண்ணு ஒண்ணு பேசிக்கிறா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த சுவாமி வந்து அப்ப சாய்ச்சாரு, அனன்யத்தம் எப்படின்னாக்க லோகத்துல நம்ம பேசிக்கிற மொழியோ அசலாரான்னா, நீ எனக்கு அசலானா அப்படின்னு கேட்கறதே என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானேன்னு அர்த்தம். அதுக்கோசரம் ஐக்கியம் இல்லை, அதுக்கோசரம் வேறுபட்டவாளே இல்லை, இது லோகத்துல விவகாரம் இருக்கு. அந்த மாதிரி பிரபஞ்சத்துல பரமாத்மாவுக்கும் நமக்கும் எப்படி சம்பந்தம் அப்படின்னாக்கா, இதுல நிலைகள் தான் மாறுதல் அடையிறது. எல்லாம் விசிஷ்ட வைஷயம்னு இருக்கு. சூக்ம சதுஜித் விசிஷ்டம் பிரம்ம காரணாவஸ்தையில இருக்கு, சூழ சதுஜித் விசிஷ்டம் பிரம்ம காரியாவஸ்தை இப்படி இருக்கு. எபெருமானார் அழகான ஒரு உதாரணம் சொல்றார், இது நிறைய பார்த்திருக்கோம் சாராவுடைய வியாக்கியானத்துல. அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை அதுக்கு பேரு, அதே குழந்தை 5 வயசு ஆயிடுச்சுனாக்க அது சிறு பையன், அதே ஒரு 15-20 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் வாலிபன், 40 வயசு ஆயிடுச்சுன்னா அறியாதவன், 60-70 ஆயிடுச்சுன்னா விருத்தன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரே குழந்தை தான், ஒரே மனுஷன், அவனுடைய உடம்பினுடைய பரிமாணங்களை பார்க்கணும், உடம்புடைய பரிணாமத்தையும் பார்க்கணும். பரிமாணம் அப்படின்னா அளவு, அளவுனாக்கா ஒருத்த குள்ளமாவே இருக்கான்னு வச்சுக்கோங்க, குள்ளமாவே இருந்தான்னாக்கா அவனுக்கு வளர்ப்பே இல்லைன்னாக்கா சின்ன பையனே சொல்லிட்டு இருப்பா இல்ல அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பிள்ளை அவருக்கு இப்ப 45-50 வயசு இருக்கும், ஆனா அவர் பார்த்தாக்கா 8 வயசு 10 வயசு பையன் அளவுக்கு தான் ஆயிட்டு இருப்பார், அவருக்கு விவாகமும் ஆகல, எல்லாருமே இத்தனை ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்கா அவர். காரணம் நம்ம வந்து அந்த உடம்ப அமைப்பை பார்த்துட்டு நம்ம இது பண்றோம், அதனாலதான் சரீரத்தை வச்சுன்னு எடை போடக்கூடாது, உடம்ப வச்சுன்னு எடை போடாது, ஞானத்தை வச்சு எடை போடும், அல்லது அவளுடைய ஒழுக்கத்தை வச்சு எடை போடும் போகட்டும். இப்போ ஒரே அந்த உடம்பு பரிணாமம் பரிமாணம், பரிமாணம் அளவு, பரிணாமம்ன்றது வளர்ச்சி மாறிண்டே வருது இல்லையா, இந்த மாறிண்டே இருக்கிறத பார்த்துட்டு ஒரே வியக்தி தான், ஒரே மனுஷன், அவனுடைய நிலைகள் அந்த உடம்போட நிலைகள் இருக்கோ இல்லையோ அதை வச்சு நம்ம மாத்தின்னு வரோம். குழந்தை, குமரன், வாலிபன், அறியாதவன், வயோதிகன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் லோகத்துல.
அப்ப அந்த பால தெய்வத்துவம் எல்லாம் ஒரே மனுஷனுக்கு தானே வந்தது, ஒரே மனுஷன் உடம்புக்கு தான் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன சொல்லுவோம், அவஸ்தா பேதங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவஸ்தா பேதங்கள் தான் நிலைகளுடைய இது வேறுபாடுகள். அந்த மாதிரிதான் பகவான் நமக்கும் இருக்கு, அவனோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்கும், விசிஷ்ட விஷயம் இருக்கும். அது என்ன ஆயிடுறது, ஒரு காலகட்டத்துல சூக்மமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா மாறுது. அனன்யத்துவம் அனன்யத்துவம் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த அனன்யத்துவத்தை அவன் ஆக்ஷேபிக்கிறான் அத்வைதிகள் எல்லாம். அப்போ அப்ப ஐக்கியம் இருக்குன்னு சொன்னா தப்பு. அதிகமித்து வேத நிர்தேசா பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பேதம் இருக்கு. அதிகம்து பேத நிர்தேசாதுன்னு அங்க சூத்திரம். அதிகம் தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷ வியாபத்தி வந்துடுறது. அப்புறம் அதிகம் இந்த தத்துவமானது அதிகமா இருக்குது. பிரத்யேகாத்மனை காட்டிடும், அதாவது ஜீவாத்மாவை காட்டிடும் பரமாத்மாவானது அதிகம் வேறுபட்டது. அது அர்த்தாந்தர பூதம், வேறுபட்டது. ஏன்னா வேத நிர்தேசா வேத நிர்தேசம் இருக்கு. சகாரணம் கரணாதிபாதிபக சக காரணம், அந்த பரமாத்மா இருக்கானே அவன் தான் சர்வ காரணமா இருக்கான். அது மட்டுமா, கரணாதிப அதிபக கரணங்கள் அப்படின்னா இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு அதிபன் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கும் அதிபன் அதிபதி யாருன்னா பரமாத்மா. அதனால ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட, இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவன், அது இந்திரியங்கள்ல உபலட்சணம், அச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் விலட்சணமானவன் பரமாத்மா. பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி குணேசக பதகாத்மானம் பிரேரிதாருந்த மத்வா. பரமாத்மாவை நம்ம வந்து எப்பொழுதும் உபாசனம் பண்ணணும். ஏன்னா தனித்தனியா பிரிச்சுதான் நம்ம அமைச்சிருக்கோம். அவன்தான் நமக்கு பிரேரிதா, அவன்தான் நமக்கு நியந்தா, நாமெல்லாம் நியாமியமா இருக்கோம். இந்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதத்தை சொல்றது. அதனால அதிகந்த பேத நிர்தேசா சூத்திரகாரம் ஸ்பஷ்டமா சாதிக்கிற பேத நிர்தேசம், நிர்தேசம்ன்றது ஸ்ருதியை சொல்றது. ஸ்ருதியை சொன்னதுனால உபனிஷத் வாக்கியங்களே இந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதத்தை சொல்லிட்டு நமக்கு நிரூபிச்சிருக்கு. அதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால சுரூபைக்கியம் வராது, அச்சேதனம் அச்சேதனமாகத்தான் இருக்கும், ஜீவாத்மா ஜீவாத்மாவாகத்தான் இருப்பான், பரமாத்மா பரமாத்மாவாகத்தான் இருப்பான். அவாவாளுடைய சுரூப சுவாவ பேதங்கள் என்னைக்குமே நிலையானது. அந்த சுரூப சுவாவ பேதங்களை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு கீதா பாஷ்யம் காலக்ஷேபம் சொல்லச்சு இந்த விஷயத்தில விஜயாபிச்சு, பதார்த்தங்களுடைய தர்மத்தை மாத்துறதுக்கு பெருமாளுக்கே அதிகாரம் கிடையாது, பெருமாளுக்கே அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து தர்ம சேத்துன்னு உனக்கு பேரு, அவன் தான் சிட்டிச்சான். ஜலம்னாக்க சைத்தியத்தோட இருக்கும், அக்னின்னாக்க உஷ்ணத்தோட இருக்கும். அக்னிய வந்து சைத்தியமா மாத்தி ஜலத்தை உஷ்ணத்தை உஷ்ணமா மாத்துறதுன்றது முடியுமா, ஏன் மாத்த முடியாது? நம்ம எந்த சாப்பிடுறோம் அது வெண்ணி இல்லை, அதெல்லாம் அவுபாதிக்கணும். பொதுவா ஜலம்னாக்க ஜில்லுட்டுதான் இருக்கும், அக்னின்னா சுற்றுண்டுதான் இருக்கும். இது அதனுடைய சுரூபம். அது பிருத்திவின்னாக்கா வாசனை தான். இதெல்லாம் அந்த சுரூபத்தை வந்து பெருமாள் வந்து அந்த சுரூப சுபாவங்களெல்லாம் நியமிச்சிருக்க, அவரே கூட அதை மாத்த முடியாது. தன்னை மாத்திக்கிறதுக்கு பெருமாளால முடியுமே தவிர்த்து இந்த தர்மங்கள் எல்லாம் மாத்த முடியாது, பதார்த்தங்களுடைய சுபாவத்தை மாத்தவே முடியாது. அதனால ஒரு ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ அல்லது அச்சேதனமோ அவைகளுடைய சுபாவமானது நிலையானது உண்மையானது, அத ஒண்ணுமே இல்லை எல்லாம் பொய்ன்னு சொல்றது நியாயமா, அது வராது. இது இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல இருக்கக்கூடிய சூத்திரம்.
அதன் பிறகு மூணாவது அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல புருஷார்த்த அதிகரணம் வந்திருக்கு. அதுல பாதராயணம் சூத்திரகாரர் என்ன திருவள்ளப்பட்டுற வித்தியிலிருந்துதான் பரம புருஷார்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். பிரம்ம வித்தியா இருக்குதே, பிரம்ம வித்தியிலிருந்துதான் பரம புருஷார்த்தம்ன்றதே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சூத்திரகாரர் சொன்னார். புருஷார்த்தோத சப்தாதி பாதராயணா அப்படின்னு சொல்றார். அப்போ ஜெயமணி மகர்ஷி ஆட்சேபிக்கிறார், அவருடைய திருவுள்ளும் கர்ம பிராதானியம் சொல்லணும், அன்னாட்சி பயவாதம் சொல்லுவாரு. அதாவது என்னன்னாக்கா, அவர் ஜெயமணி பரம பிரம்ம ரிஷிவர், அவர் பிரம்ம தத்துவ வேத்த அவர், அப்படிப்பட்டவரே இது மாதிரி ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி சொன்னாதான் சமாதானங்கள்லாம் நிறைய வரும். சில பேர் எனக்கு பிடிக்கா கேள்வி கேட்டு நம்ம கிட்ட என்ன பதில் வருதுன்னு பார்ப்பார். ஏன்னாக்கா அவளுக்கு வேண்டியது சமாதானம். இந்த சமாதானம் வந்து இதை என்ன ஒருத்தர் ஒரு விதத்துல கேள்வி கேட்டார், ஒரு சிராதத்துல அப்படியே நிமந்திரம் இருக்கணும், என்ன சார் சுவாமி பரம புதிச்சுட்டார், அவருடைய சபண்டீகரணத்துல அடியேன் விஷ்ணுவா இருந்தேன், அப்போ வந்து ஒரு மாசத்துக்குள்ள எங்க தாயார் சிராதம் வருது, அப்ப என்ன கேட்டார், நீர் வந்து பொதுவா ஒரு மாசத்துக்கு பலாண்டமே சேர்த்துக்க மாட்டாரு, வெளில எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் நான், அந்த ஒரு மாசத்துக்கு யாராவது சொல்ல மாட்டேன், நம்ம மாத்துல எங்க குடும்பத்துக்கார இவன் பண்றது எங்க குடும்பத்துக்கார பண்றதுதான் சாப்பிடுறது, வெளில சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு கேட்டு எனக்கு ரொம்ப வேண்டியவரே கேட்ட, நீ பராங்கணையம் வச்சுட்டு இருக்க வெள்ளையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தான் தரும், வெறும் வெறும் நாள்லயே வேற யாராவதுலயே விரும்ப சாப்பிட மாட்டேன், சிராதத்துல அன்வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சபண்டீகரணத்துல நீங்க எப்படி ஒத்துண்ட அப்படின்னு கேட்டார். அடியே என்ன பண்ண, வாஸ்தவம் தான் இதெல்லாம் வந்து ஸ்தூல தர்மம், சூக்ம தர்மம் ஒண்ணு இருக்கு, என்னன்னாக்க எனக்கு வந்து என்ன சார் தாதாச்சாரிய சுவாமி ஆச்சாரியர் அவர் சிவதரசத்திரைசாரம் கீதா பாஷ்யம் பகவத் விஷயம் சரணாகதி பிரயோகம் இதெல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணிடுவார், அதெல்லாம் அடையும் கலட்சம் என்ன பண்றேன் உபதேசம் வாங்கிட்டு இருக்கேன், இது ஆத்ம யாத்திரைக்கு, அது மட்டும் இல்லாம அடி எனக்கு உத்தியோகம் பண்ணி வச்சு தேக யாத்திரைக்கும் ஏற்பாடு பண்றார், தேக யாத்திரை இந்த லோகத்தில் இருக்கிறதுக்கு, ஆத்ம யாத்திரை பரமாத்மா விஷயம் கொண்டதுக்கு போறதுக்கு, அத்தனையும் பண்ணி வச்ச மகான், அப்பேற்பட்ட ஆச்சாரியருக்கு அடைய நிபந்தனை இல்லைன்னாக்க மகா துரோகியா போயிடுவேன், அதனால அடியன் இருக்கேன், ஒரு மாசத்துல எங்க தாயார் சிராதம் வந்தாலும் அடியன் இதுல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே கேள்வி கேட்டவர் என்ன தெரியுமா சொன்னேன், சரி க்ஷமிக்கணும், நீ ஏதோ ஒரு சமாதானம் சொல்ல போறேன்னு தெரியும், அந்த சமாதானம் என்னதுன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு எங்களை யாராவது கேள்வி அவெல்லாம் உபாத்தியாயம் பண்ணி வச்சிருக்கா எங்களை இதை மாதிரி கேள்வி கேட்டாக்கா அதற்கு இந்த சமாதானம் எங்களுக்கு பெரிய பொக்கிஷம், இது பிரம்மாஸ்திரம் மாதிரி எங்களுக்கு சமாதானம், இதை சொல்லிட்டாக்கா யாரால கேள்வி கேட்க முடியும் அப்படின்னாரு. இது இதுக்கு அன்வாரக்ஷியவாதம் பேரு, இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் வரவழைக்கு. தேவனி மருளி பெரிய பிரம்ம ரிஷி, உத்தமர் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்க ரெண்டு தசை இருக்கு, வியாசர்கிட்ட சிஷ்யராகிறதுக்கு அப்ப ஒரு இது, சிஷ்யராகிறதுக்கு முன்னாடி இந்த தசை வேற, சிஷ்யரான உன்ன வந்த தசை வேற அப்படின்னு உத்தமர் சுவாமி எல்லாம் சாதிச்சிருக்க, என்ன இருந்தாலும் சரி அன்வாரக்கியவாதம் அப்படின்னு சொல்றோம், ஏதாவது பூர்வபக்ஷம் பண்ற மாதிரி பண்ணி கேள்விக்கு பதில் வரவழைக்கு. இப்ப இத மாதிரி அப்ப அவர் கேக்குற ஜெயமணி மகர்ஷி இடத்துல என்ன கேக்குறார் அப்படின்னாக்க, இந்த இடத்துல பிரம்ம வித்யன்னு ஒண்ணு இல்லை, பிரம்ம சப்தத்துக்கு ஜீவன் தான் அர்த்தம், வித்யா என்ன ஞானம்னு அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்ம ஞானம், நான் யாகம் பண்ண போறேன், யாகம் பண்ணினாக்க என் சுரூபத்தை நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, ஆத்மா நித்தியமானது, இந்த உடம்பு அநித்தியமானது, இந்த ஆத்மா நித்தியமானதா இருக்கிறதுனாலதான் நான் யாகம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கத்துக்கு நான் போவேன், சொர்க்கத்துல போய் நான் அனுபவிப்பேன், இப்ப எனக்கு ஆத்மாவே நித்தியம் இல்லைன்னாக்க நான் யாகத்தை பண்ணி என்ன பிரயோஜனம், அந்த பலனை யார் அனுபவிப்பா,
யாரோ அனுபவிக்கோசரமா நான் யாகம் பண்ணணும், நான் பண்ணினேன்னாக்க நான் அனுபவிக்கணும். அப்ப நான் நிச்சயமா இருந்தா தானே நான் அங்க போய் அனுபவிக்க முடியும். அதனால ஆத்ம ஞானம் வேணும். அது மட்டும் இல்ல, நீ சொல்ற பிரம்மமும் இந்த ஜீவனும் தத்துவமசி இந்த மாதிரி சூத்திரங்கள்னால ஸ்ருதிகள்னால ஒண்ணு ஒண்ணு ஐக்கியம் தான் சொல்லியிருக்கு, எல்லாம் சுரூப ஐக்கியம் தான் சொல்றது. அதனால ஜீவாத்மா உண்டிதான் இங்க இருக்கு. ஜீவாத்மாவை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஜீவாத்மாவனுடைய ஞானம் இங்க முக்கியம், ஞானம் முக்கியம். அந்த ஞானம் முக்கியன்றதுனால ஆத்ம ஞானத்துக்கோசரம் தான் பிரம்ம வித்தியைகள் வந்திருக்கு. அதனால இந்த பிரம்ம வித்தியன்றதே ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது, பரமாத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் உபயோகப்படுறது இந்த ஞானம். இது கர்மாவுக்கு அங்கமா இருக்கு. ஏன்னாக்கா என் சுரூபத்தை நான் தெரிஞ்சிருந்தாதான் யாகம் பண்ணுவேன், அங்க போய் நான் பலன் அனுபவிப்பேன். அதனால நான் நிச்சயம் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையோ, அப்பதானே எனக்கு வந்து யாகம் பண்றதுக்கே ஒரு உற்சாகம் வரும். அதனால இவன் யாகம் பண்ற யாகம் பண்றானே அதுக்கு இந்த வித்தியானது அங்கமா இருக்கு. இந்த பிரம்ம வித்தியை ஆத்ம வித்தியை ஆத்ம ஞானம் இதை அங்கமாக உடைய கர்மா அப்படின்னு வந்து புருஷார்த்தம் வர்றது அப்படியும் தேவினி மகர்ஷி ஆக்ஷேபிக்கிறார். இப்படி ஆக்ஷேபிக்கிறதுனால பிரம்ம வித்தியை ஒத்துக்கல, பிரம்ம வித்தியில இருந்து பரம புருஷார்த்தம் வராது அப்படின்னு தேவினி சொல்றதா இங்க ஆட்சேபம் புருஷி. அதனால தேவினி மகர்ஷி பிரம்ம ரிஷி இல்ல, அவர் நிதீஸ்வரவாதின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏற்கனவே நிறைய இடத்துல சூத்திரகாரன் சாதிக்க போற சாராவணியாச்சான்னு நிறைய பார்த்திருப்போம், இங்கேயும் நிறைய வரப்போகுது. அதனால பெரிய பிரம்ம ரிஷிவர் அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி அன்வாரிசியவாதம் பண்ற. அதனால இப்ப இந்த ஜீவாத்ம ஞானத்துக்கோசரம் தான் இந்த பிரம்ம வித்தியே இருக்கே தவிர்த்து இது பரமாத்ம ஞானத்துக்கோசரம் இல்லை, அது இருந்து புருஷார்த்தம் வராது அப்படின்னு தேவினி மகர்ஷி ஆட்சேபிக்கிறார். அதற்கு சமாதானம் அதிகோபதேசாத்து பாதராயணசிய ஏவம் சத்தரிசனாத் அப்படின்னு சூத்திரம் பண்ற சூத்திரக்காரர். அதிகோபதேசத்து அப்படின்றதுனால ஒரு பட்சம் போயிடுறது, ஒரு பட்சம் போயிடுறது தேவின மகர்ஷியினுடைய ஒரு பட்சத்தை தள்ளி விடுறது. அப்படியானா என்ன அர்த்தம்? கர்மாவிலிருந்துதான், அதாவது ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்தியை அங்கமாக உடைய கர்மாவிலிருந்துதான் பலன் வரும் அப்படின்னு தேவனி சொன்னோ அது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தியில பிரம்ம வித்தியில இருந்துதான் பரம புருஷார்த்தம் கிடைக்கும். ஏன் தெரியுமோ? அதிகோபதேசா, அதிகோபதேசா. ஏன்னா பாதராயனுடைய திருவுடனா அதுதான் என்னன்னா கர்மா, கர்மா எல்லாம் இருக்கே அதுல யார் கர்த்தா? ஜீவன். அந்த ஜீவனை காட்டிலும் எம்பெருமான் எப்படி இருக்கானா? ஹயப்பிரத்தனைகனாக அனவதிக திசி அசங்கேய கல்யாண குணகனாக அவன் நடந்துட்டு இருக்கான். அவன் வேறுபட்டவன், இவன் வேற அவன் வேற. இது நாங்க சொல்லலை, ஸ்ருதிகள் சொல்றதுன்றார் வியாசர். உபனிஷத்துக்களே இதெல்லாம் சொல்றது. ஏதாத்மா பகவாத்மா விஜயோபர்த்தி ஒன்னு சொல்லி இந்த பரமாத்மாவுடைய சுரூபம் இப்படிப்பட்டது, அவன மாதிரி சுரூபம்தான் இந்த ஜீவாத்மாவுக்கும் உண்டுன்னு சொல்றாங்க. சாந்தோக்கிய உபனிஷத்துல தஹரவத்தியில பிரஜாபதி வாக்கியத்தான் இருக்கு, அவன மாதிரிதான் இவனுக்கு இருக்கு. அவனே இல்லை இவன், பரமாத்மா மாதிரி இவனுக்கு 8 குணங்கள் இருக்கு, அது கூட மோட்சத்தை செய்யலதான் வரும். ஆனா இவனுக்கோ எப்பொழுதும் அது இருக்கு. அது மட்டுமா சதைக்ஷத போஸ்யாம் பிரஜா ஏஜேதி அப்படின்னு இருக்கு. அது சங்கல்பிச்சுதான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த சங்கல்பம் நமக்கு இல்லையே. சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு சொல்றது, அவன் சர்வஜ்ஞன், அவன் சர்வவேத்தா, அவன் வாத்து சமஸ்த காமன். எப்படிலாம் அந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இருக்கு. பராசி சக்தி லிபிதை வஸ்ருயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச, நிறைய வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லாம் எல்லாமே
இந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய பேதத்தை சொல்றது. இத பார்த்தாலே தெரிஞ்சுடுறது. பராசர யுக்தி விஸ்வேதேன்னு சொன்னாக்கா அப்படிப்பட்ட சக்தி நமக்கு யாருக்குமே இல்லையே, நமக்கு ஒரு சக்தியே இல்லை. அந்த ஒரு சக்தி கூட ரொம்ப 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 குறைவா இருக்கு. எந்த காரியத்தையும் நம்மளால சாமர்த்தியத்தோட பண்ண முடியாது. எதுல பண்ணாலும் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. பண்ற கர்மாக்களும் பூர்ண சாபல்யத்தை கொடுக்க மாட்டேன்றது, ஏதோ பர்சன்டேஜ் குறைவா தான் இருக்கு. அதனால எல்லாம் அவனுக்கு தான் அது. அந்த மாதிரி பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்தையோ திவ்ய கல்யாண குணங்களையோ யாரால தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா வேத புருஷனே திரும்ப வந்துட்டான், அப்ராப்ய மனசா சக அப்படின்னு வந்துருச்சு. ஏதோ வாட்சமணி வர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. அதனால அந்த மாதிரி எல்லாம் அவனுடைய வைபவ மகத்தம் இருக்குது. இது பாருங்க, எத்தனையோ வாக்கியங்கள் பார்த்து நினைச்சு பார்த்தோம், முன்னாடி எல்லாம் பார்த்தோம் பாருங்க, அந்த வாக்கியங்கள்லாம் எல்லாத்தையும் உதாரிப்பேன். இப்படி உதாரிக்கிறதுனால இந்த எம்பிரமான்றவன் வேற, ஜீவாத்மான்றவன் வேற. அவர் என்ன சொன்னார், தேவனி ஆத்ம ஞானம் வேணும் நமக்கு, நம்மளுடைய ஆத்ம சுரூபம் எப்படிப்பட்டது அதை தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் இந்த பிரம்ம வித்தியைகள் அப்படின்னு அவர் சொன்னார். அதுவே கிடையாது. ஏன்னா பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்ம வித்யா வேணும், பிரம்ம ஜானம் வேணும், அதுக்கப்புறம் பிரம்ம வித்யா அனுஷ்டிக்கணும். அந்த பிரம்ம வித்யா அனுஷ்டிச்சா அந்த பிரம்ம வித்யிலிருந்து பலன் வரும், நிறைய வருது. எத்தனையோ பல பலஸ்ருதிகள்லாம் இருக்கு, எத்தனையோ பலஸ்ருதிகள். அதனால இத்தனை பலஸ்ருதிகள்லாம் இருக்கோ, அந்த பலஸ்ருதிகள்லாம் பார்த்தோம்னாலே தெரியறது பிரம்ம வித்யினாலதான் நமக்கு எல்லா பலமும் கிடைக்கும். சூத்திரகாரர் பல மத உபபத்தே அப்படின்னு சாதிக்க போற மூணாம் அத்தியாயத்துல இரண்டாம் பாதம் கடைசி அதிகாரம் அது பல அதிகாரம். அதுல பலம் அதக உபபத்தே, பலம் அதக அதகன்னு பரமாத்மா கிட்ட இருந்தால் பலமே வரும். ஏன்னா உபபத்தே அங்க ஒரு வார்த்தை பலம்னு தான் இருக்குது, முக்தி பலம் கர்ம பலம் தான் இல்லை, பலம்னு சாமான்யமா பிரயோகம் பண்ணிட்டார் சூத்திரகார். அதனால ஐகிக பலம், ஆமுஷ்மிக பலம், மோக்ஷ ரூபமான பலம், எல்லா பலனும் அவங்க கிட்ட இருந்தா வரும் அர்த்தம். அது எதுவுமே இந்த கர்மாவில் இருந்து வர்றதுன்னு பூர்வபக்ஷி எல்லாம் சொல்றாரே அது கிடையாது. எல்லாம் பரமாத்மா கிட்ட இருந்து தான் வர்றது எல்லா பலனுமே. அதனால பரமாத்மா தான் சர்வ பலப்பிரதம். அகம் நிசர்வய ஜானம் போக்தா ச பிரபுரே வச அப்படிங்கிறார் பெருமாளே. நான் தான் அனைத்து யாகங்களுக்கும் போக்தா. நீ யாருக்கு என்ன எந்த தேவதையை குறிச்சு நீ யாகம் பண்ணாலும் சரி, அது என்னையே சேரும். என்ன அந்த ஹவிஷன் தான் எனக்கு தான். அத மாதிரி பிரபுரே வச்சு அங்க பிரபுன்றதுக்கு பலப்பிரதன் அர்த்தம் பண்றார் எம்பிரமானார் கீதா பாஷ்யத்தில். அவனே பலப்பிரதன், பரமாத்மாவே சர்வயஜ்ய போக்தா. ஹவ்ய கவ்ய புக்கு அப்படிங்கிறது, ஹவ்யம்னா தேவதைகளுக்கு கொடுக்கறது, கவ்யம்னாக்க பித்ருக்களுக்கு கொடுக்கறது. தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹவிஷ் என்ன, பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோமியமான பதார்த்தம் என்ன, ஹோமத்துக்கு பதார்த்தம் சமர்ப்பிக்கிறனா அது. இந்த கவ்ய பதார்த்தத்தையும் ஹவ்ய பதார்த்தத்தையும் ரெண்டுத்துக்கும் போக்தா யாருன்னு எம்பெருமான் தான். நடுவுல இவெல்லாம் எதுக்குன்னா அவெல்லாம் கேட்டாலாம், நாங்க வந்து தேவதைகளா இருக்கணும், அந்த கர்மாவுக்கு தேவதைகளா நாங்க இருக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சு வரலாம். அதனால எம்பெருமான் வரம் கொடுத்தான், வரம் கொடுத்ததுனால அவளுக்கு அந்த கர்ம தேவதை அவளுக்கு தேவை. இதுக்கு அழகான உதாரணம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற சத்தம் தாக்கலாபுத்திர சிராதம் பண்றோம். ஆத்துல சிராதம் பண்ற சமயத்துல பித்ருக்களை ஆவாகனம் பண்றோம், பித்திருக்களை ஆவாகனம் பண்ணச்ச ஒரு சுவாமியை எழுத்துறோட பண்ணி அந்த சுவாமியை சேவிச்சு அவருக்கு அக்கிய பாத்தியம் சமர்ப்பிச்சு எங்க தகப்பனாருவாருங்க.
அவன் பிதா பிதாமக பிதாமகான் அவாஹயாமி அப்படின்னு கோஷ்டங்கள் சர்மாக்கள் எல்லாம் சொல்லி நம்ம பண்றோம். இப்ப உண்மையிலேயே அவர் என்ன தோப்பனாரோ அல்லது பிதாமகரோ பிதாமகரோ அவர் கிடையாது, அவர் ஆவாகனம் பண்றோம். அவர் ஆவாகனம் பண்ணினோம்னாக்கா அவர் துவாரா பிதிரு தேவதைகளுக்கு எல்லாம் போயிட்டு வருது. அதனால ஸ்ராத்த போக்திரு விஜவத அசஹா இமே அப்படின்னு அங்க சாதிக்கிறார் சுவாமி. ஸ்ராத்த போக்தாக்கள் இருக்காளே அவளை வந்து பிதிருதாம பிதாமக ஸ்தானத்துல ஆவாகனம் பண்றோம், விஷ்ணு தேவதையா ஆவாகனம் பண்றோம், விஸ்வ தேவதைகளா ஆவாகனம் பண்றோம் அப்படின்லாம் பண்றதுனால அவ விஸ்வ தேவதைகளும் இல்ல விஷ்ணுவும் இல்ல, அவன் பிதிரு பிதாம பிதாமகனும் கிடையாது. ஆனால் அபிமானமா ஆவாகனம் பண்ணிடணும். ஆவாகனம் பண்ணிட்டோம்னாக்க அவ அந்த சமயத்துல அவதான் நமக்கு சுவாமி, அவளுடைய சீராகத்தை அப்படி சேர்த்துக்கணும். ஓரளவுக்கு இதை என்ன கேட்டார் சுவாமி, எல்லாம் நல்லா இருக்கு உங்க பிரக்கிரிய, ஆனா சிராத்தன்னைக்கும் அந்த சுவாமியை அப்படி சேவிச்சு சேவிச்சு சிவாதித்தம் அதிகதுன்னு சேர்த்துக்கிறீங்கோ, வெறும் நாள் வந்தா ஏன் சேர்த்துக்கிறது இல்லையான்னு கேட்டார். சேர்த்துக்கிறது இல்லைன்றது வாஸ்தவம் தான், ஆனா சேர்த்து சேர்த்துண்டா தவறு கிடையாது. ஏன்னா எல்லாரும் பிராமணர் சிவ இஷ்டமாய் அவ பாகவதாருடைய இந்த தீர்த்தம் இருக்கே அந்த சிவா தீர்த்தம்ன்றது அது ரொம்ப வசதிதானே, அது சேர்த்துண்டா தவறு இல்லை. ஆனால் பழக்கம் இல்லை இல்லாத சேர்த்துக்கிறது இல்லை, விசேஷங்கள் உண்டு சேர்த்துட்டு இருப்போம், ஆச்சாரிய காலத்து சேர்த்துக்கிறோம், துவாரசு அன்னைக்கு பாதுகா தீர்த்தம் சேர்த்துக்கிறோம், அல்லது ஆச்சாரியர் இருந்தாருன்னா அவருடைய சிவா தீர்த்தம் சேர்த்துட்டு இருக்கலாம். நிச்சயப்படியே ஆச்சாரிய சிவா தீர்த்தம் சேர்த்துக்கிறதுன்றது ஆண்டவன் ஆசிரம் பிரச்சனை இருக்கா, பாதுகா தீர்த்தம்ன்றது நிச்சயப்படி வந்து பரமகுட்ட சுவாமி பெரியவராட சுவாமிகிட்ட அடி கேட்டு சாய்ச்ச ஆண்டவன் பெரியராசிரமத்துல தச்சன் இருக்கா, நாங்க ஆராதனம் பண்றோம் ஆனா நிச்சயப்படி தீர்த்தம் எடுத்துக்கிறது இல்லை, ஆனா எடுத்துட்டாலும் தப்பு இல்லையே, ஆச்சாரியாளுக்கு தீர்த்தம் வந்து சேர்த்துக்கிறது விசேஷமாச்சு, அதனால சேர்த்துண்டா தவறல்ல, சேர்த்துக்காததுனால அது தோஷம் வந்துடாது, நிச்சயப்படியும் சேர்த்துக்கலாம் அல்லது சேழு தினங்கள்ல சேர்த்துக்கலாம், சுவாதசிக்கு அவசியம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சில ஏகாதசினிக்கு சில பேர் சேர்த்துக்கிறான், ஆண்டவன் ஆசிரமத்துல இருக்கு சில சேர்த்துக்கிறது இல்ல. இப்ப எதுக்கு சொல்ல வரேன், இத ஒரு சிராத்த போக்தாவை நாம வந்து பிரார்த்திக்கிறோம் சுவாமிய, அந்த சுவாமி ரூபமா தானே அங்க போறது பித்திரு தேவதைகளுக்கு, அவருடைய வியாஜமா வச்சு அவர் திருப்திப்படுத்துறா அப்படி. அது மாதிரிதான் தேவதைகளுக்கு எல்லாம் நம்ம திருப்திப்படுத்தினாலே பரமாத்மாவுக்கு திருப்தி ஆகிடும். இதை வந்து அதிகரணு தத்துவமுத்தாக்களாவுக்கு சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கேன். ஆகவே அவன் பகவான் சொன்னான், அகம்னி சர்வ யஜானம் போக்தாச பிரபதேவத்து, எல்லா யாகங்களும் எல்லாத்துக்கும் நானே போக்தா நானே பலப்பிரதன் அப்படின்னு சாதிச்சுட்டான் எம்பெருமான். அதனால எம்பெருமான் என்ன சாதிச்சானோ அது நமக்கு பரம உபாதேயமாச்சு. அதனால இங்க வந்து பரமாத்மா சித்தோபாயமா இழந்து விடுத்தான், சாத்தியோபாயமாக உபாசனமோ சரணாகதியோ அது இருக்கு. ஆகவே பரம புருஷார்த்தம் எல்லாம் இந்த வித்தியிலிருந்துதான் கிடைக்கிறது. அதுக்கு அதிஷ்டாதாவா சித்தோபாயனாக எம்பெருமான் இழந்து விட நமக்கு அனுகிரகிக்கிறான். இத வந்து சபையில வந்து நாவல் பாக வரதாச்சாரிய சுவாமி அப்படின்னு விஷயம் விஜயாபிச்சு ஒரு விஷயம் சாதிச்சிருக்கும். எல்லாம் நமக்கு என்ன தெரியும், சின்ன பசங்க தானே அவன், இப்பவும் அப்படிதான் அப்பவும் அப்படிதான், அப்ப அடி என் விஷயம் வைக்காமிக்கிறது சாதிச்சார் சுவாமி வரதாச்சாரிய சுவாமி. அதாவது உபாசனங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சோம்னாக்கா உபாயத்தை அனுஷ்டிச்சா நம்ம பண்ண பிராரப்த கர்மா சஞ்சீர கர்மா எல்லாம் போயிடும். அதாவது பிரபத்தி பண்ணாக்கா ரெண்டு கர்மாவும் போயிடும், அது இது பண்ணினோம்னாக்கா உபாசனத்தை அனுஷ்டிச்சாக்கா சஞ்சீர கர்மா போயிடும், பிராரப்த கர்மா மாத்திரம் அனுபவிக்க நாசியம், அனுபவிச்சு தான் அது போகும், அதெல்லாம் ஆயிடும், வித்யா சாமர்த்தியாது எல்லாம் போயிடும். ஆனால் அந்த வித்தியினால மோட்சம் கிடைக்காது, பிரதிபந்தக நிவர்த்தி ஆயிடும். எது தடை, நம்மளுடைய கர்மா தானே, அந்த கர்மாவானது நிவர்த்தி ஆயிடும், அது போயிடும், நாசத்தை அடைஞ்சிடும். ஆனால் பழத்தை கொடுக்கறது இப்படி வித்திய கொடுக்காது, வித்தியினால சம்பிரீத்தனான எந்தனமான் அவன் அனுகிரகிப்பான், அவன் தான் சித்தோபாயன்,
அவன் தான் பழத்தை கொடுக்கணும். அதனாலதான் முதல்ல பழமத உபபத்தேன்னு மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல சொல்லிருக்காரு. மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல தான் புருஷார்த்தா அத்தஹா அப்படின்ற அத்தஹன்னு வித்யாத்தகா வித்தியில இருந்ததுன்னு அர்த்தம் பண்றாரு சூத்திரக்காரர். அதனால முதல்ல எம்பெருமான் கிட்ட இருந்துதான் பலன்ற சொல்லிட்டேன். அதுக்கு துவாரமா இருக்கிறது, மார்க்கமா இருக்கிறது, சாதனமா இருக்கிறது இந்த உபாயம். இந்த உபாயத்தை வச்சுக்காக்க அவனுக்கு திருப்தி வருது, அவனுக்கு பிரீதி உண்டாகிறது. அந்த பிரீதியினால நமக்கு அனுகிரகிக்கிறான். சரி, அவன் கொடுக்க மாட்டான்ட்டு என்ன பண்றது, அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாக்க என்ன ஆகும் அப்படின்னா அதற்கும் சமாதானம் சேர்த்து அவன் கொடுக்காம இருக்க மாட்டான். ஏன்னா அவன் தானே ஏங்கின் இருக்கான். இந்த பக்தாலாம் எப்ப உருவான நம்மகிட்ட, அவன் பக்த பராதீனம். பக்தி வந்துருச்சுன்னா அவங்க முன்னாடி வந்து ஓடி வந்து நிக்கிறான் அவன். அதனால பக்த பராதீனா போயிடவே அவன் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. பக்தால பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. அதனால அவன் கொடுக்காம இருக்க மாட்டான். சித்தோபாயனான எந்திரமான நமக்கு அனுகிரகிச்சிருவான். இத நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி நம்ம வாசுதேவாச்சாரிய சிறுத்தை பண்ணார். அந்த மகான் வந்து சபையில சாதிச்ச. அதனால புருஷார்த்தோத சப்தாய பாதராயனான்னு சொன்னேன். அது தெய்வினி வந்து அதை ஆட்சேபிச்ச. கர்மாவுக்கு தான் இந்த பிரம்ம வித்தியை அங்கம். அந்த பிரம்ம வித்தியையும் ஆத்ம ஞானத்தை தான் கொடுக்கும். ஆத்ம ஞானோடது எதுக்குன்னாக்க நம்ம பலத்தை அனுபவிக்கணும் சொர்க்கத்துல போய். அப்ப நம்ம தெரிஞ்சுட்டு அதை அனுபவிக்கணும். அதனால கர்மாதான் பலத்தை கொடுக்கும்னு அவன் சொன்னார். அதற்கு சமாதானம் கிடையாது. பிரம்மே பிரம்மமே இல்லேன்னு ஒரு ஆட்சேபம் பண்ணார். பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு. அதிகோபதேசாத்து பாதராயணத்து ஏவம் தத்தரிசனார், ஏவம் தத்தரிசனார். இவ்வாறாக ஸ்ருதிகள்லாம் காமிக்கிறது. அதனால பாதராயனுடைய திருவுள்ளம் என்னன்னாக்க ஜீவாத்மாவை காட்டிலும் விலட்சணமான பரமாத்மான்னு தரத்தான். அவன் அனைத்து கல்யாண குணங்களோட கூடினவன். அவன் ஹேயப்பர்த்தனீகன். அவன் தான் இந்த பணத்தை எல்லாம் கொடுப்பான். அதனால அவன் இருக்கிறதுனால அவனை குறிச்சு ஒரு வித்யை, அது பிரம்ம வித்யை. அந்த பிரம்ம வித்யை நாம் அனுஷ்டிச்சோம்னாக்க பிரதிபந்தகங்கள் எல்லாம் போயிடும். அந்த பிரதிபந்தகங்கள் எல்லாம் போயிடுத்தோம்னாக்க எம்பெருமான் நமக்கு பணத்தை சித்தோபாயமானது அனுகிரகிச்சுடுவான். அதனால சித்தோபாயத்துக்கு ஏற்றம் அதிகம். அந்த சித்தோபாயமான எம்பெருமான் கிட்டே பணம் வரணுன்றதெல்லாம் சொல்றேன். அதனால இந்த அதிகோபதேசாத்து பாதராயன் செய்வன்ற சூத்திரத்தினாலேயும் இந்த ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு சுத்திக்கிறது. இது மூணாவது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய சூத்திரம். அப்புறம் நாலாவது அத்தியாயத்தினுடைய சூத்திரம் சாதிக்கிறார். அது கடைசி அதிகரணம், ஜெகத் வியாபார வித்தியாதிகரணம். இவன் முக்தனுடைய ஐஸ்வர்யம் எது அப்படின்னு அங்க கேள்வி வந்தது. முக்தனுடைய ஐஸ்வர்யமானது அங்க வந்து பரமன் சாமியம் உபயத்தின்னு வாக்கியம் இருக்கு. பரமாத்மாவோட சாமியத்தை அடைகிறான். அவன பரமாத்மா என்னென்ன பண்ணுவானோ அது அத்தனையும் இவன் பண்ணுவான்னு பொருள் விஷயம் ஆட்சேபிக்கிறான். பரமாத்மா என்னென்ன பண்றான், இந்த ஜெக சிருஷ்டிய நடத்துறான், ஜெகத்தை ரட்சிக்கிறான், ஜெகத்தை பிரளயம் பண்றான், உபசம்ஹரிக்கிறான். அந்த மாதிரி அந்த அந்த பிரவேசம் அந்தரியாமை வந்துட்டு இருக்கான், நியமனம் பண்றான், பலப்பிரதனா இருக்கான். எத்தனை இருக்கு அவனுக்கு, அவைகள்லாம் கூட இவனுக்கு வந்துடும். ஏன்னா பரமம் சாமியம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆட்சேபிச்சான். அந்த மாதிரி ஆட்சேபிச்சாங்க, வருது. அதற்கு சமாதானம் சாதிக்கணும்னுங்கோ, அதுக்கு சமாதானம் தான் இந்த சூத்திரம். ஜெகத் வியாபார வர்த்தியம் பிரகரண அசன்னிகிதத்வாச்ச அப்படின்ட்டு. ஜெகத் வியாபார வர்த்தியம் ஜெகசிருஷ்டி, அந்த ஜெகசிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னா இருக்கே அந்த வியாபாரங்கள் இருக்கு பாருங்க, அது வர்த்தியம். அது தவிரன்னு வேற ஒண்ணுமே கிடையாது. பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையும் ஆனந்தத்தையும் திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறது தான் அந்த போகமாத்திர சாமி லிங்காச்சியம் சொல்றவாரு சொல்லிருக்க. அதனால இந்த போகமாத்திரத்தை அனுபவிக்கிறது அது உண்டிதான் ஜெகத் வியாபார பக்தி. ஏன்ன பிரகரணா, ஏன்னா அந்த பிரகரணம் சிருஷ்டி பிரகரணங்கள் பார்த்தோம்னாக்க
यतो वा इमानि भूतानि जायन्ते येन जातानि जीवन्ति यस्मिन् तदिदं विशन्ति तद्ब्रह्म அப்படின்னு இருக்கு. அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, அத மாதிரி பிரளயகர்த்தா எல்லாமே பிரம்மந்தான். இதுதான் லட்சண வாக்கியம், இதுதான் லட்சணம். சர்வகாரணத்துவம் பிரம்மத்துவம் அப்படின்னு லட்சணம். அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்பட்டதா. அப்ப சர்வகாரணத்துவம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த சர்வகாரணத்தோடு அவனுக்கு உண்டிதான் அதை அன்வைக்கும். ஜீவாத்மாவுக்கு அது வந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்கா ஒரே லட்சணம் ரெண்டு பேருக்கு வருமா? அது மாதிரி சொல்லக்கூடாது. அவனுக்கு உண்டிதான் அந்த லட்சணம் இருக்கும். சர்வகாரணத்துன்றது அவனுக்கு மட்டும்தான், ஜீவாத்மாவுக்கு வரவே வராது, பரமாத்மாவுக்கு மட்டும்தான். பிரகரணம் அது, அந்த பிரகரணம் சிருஷ்டி பிரகரணத்துல அவனைதான் சொல்றது எல்லாமே. பரமாத்மா தான் இந்த இதுக்கே காரணம். என்ன சதைவ சௌமியதமக்ராசி ஏகமேவா அத்விதீயம், இந்த வாக்கியம் தான் விதாயகம் வாக்கியம் சொல்லுவார். ஏன்னா நமக்கு சச்சத்த வாக்கியமான ஒரு பரதேவத்தை அதுவே உபாதான காரணம், அதுவே நிமித்த காரணம்னு சொல்லி கொடுக்கிற முதல் வாக்கியம் இதுதான். அதனால இதுதான் விதாயகம் வாக்கியம். அது மாதிரி பிரம்மவா இதம் அக்ர இதம் ஏகமேவ அக்ர ஆசீத், பிரம்மவா இந்த பிரம்மன் தான் முன்னாடி இருந்தது. பிரளய காலத்துக்கும் பிரளய காலம் திருஷ்டிக்கு முன்னாடி அதுதான் இருந்தது. அது மாதிரி ஆத்மாவா இதம் ஏக ஏவ அக்ர ஆசீத். இது பாஷ்யகார இந்த வாக்கியங்கள்லாம் உதாரிக்கிறார். முதல்ல சத்துன்னார், அப்புறம் பிரம்மன்னார். சத்துனாக்க இருக்கிறதுனா சத்து தானே, அது அச்சேதனத்தையும் சொல்லலாம் சேதனத்தையும் சொல்லலாம். இல்ல பிரம்மன்னு சொன்னார், பிரம்மனாக்க அது பரமாத்மாவையும் சொல்லுவோம், பிரகிருதியும் சொல்லுவோம், ஜீவனையும் சொல்லுவோம். அப்புறம் ஆத்மாவா இதமே இதம் அக்ர ஆசி இதமே இதம் ஏகையே அக்ர ஆசித்துன்னு ஆத்மசத்துவம் சொன்னார். ஆத்மானாக்க ஜீவாத்மா பரமாத்மா பேதம் இருக்கு. ஆத்மசத்துவத்துக்கு பகவத்கீதையில மனசுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது மாதிரி ஆத்மசத்துவத்துக்கு சரீரம்னு அர்த்தம் பண்றா பகவத்கீதையில. அதனால இப்ப ஆத்மசத்துவத்துக்கு அது கூட அர்த்தம் உண்டாச்சு, அதனால அதெல்லாம் சொல்ல முடியுமாண்ணா அப்படி சந்தேகம் வந்துடும். கட்சியில பார்த்த பிரம்மனார் ஏகோகவை நாராயண ஆசீத், அந்த நாராயணன் தான் சர்வேஸ்வரன். ஏன்னா ஆச்சரியமான நாமா நாராயண சத்துவத்துக்கு சமமா நாமா. அப்பே தீட்சிதர் எவ்வளவோ வாதம் பண்ணினார், சகசநாமம் முழுக்க பெருமாளுடைய சகசநாமம் முழுக்க சிவபிரம் பண்ணி வந்தார். நாராயண சுத்த அண்ணான் இருக்கு பாருங்க, நாராயண அந்த அண்ணா, அந்த அண்ணா வந்து ஒண்ணும் பண்ண முடியும். நச்சச்சந்திரிகானே புஸ்தகங்கள்லாம் இருக்கு, அந்த கிரந்தங்கள்லாம் நான்ன்றது என்ன பண்ணிருக்கோம், பரம பரம குருகளை தான் சொல்லும். அது ரூடமாக பகவான் கிட்டேயே போயிடுச்சு. அதாவது விஷ்ணு தான் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, அதனால அப்படிப்பட்ட வசந்த சப்தம் இந்த வசந்த நாராயண சப்தத்தை இங்க பிரயோகம் பண்ணிட்டார். ஏன்னா ஸ்ருதி இருக்குது, ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷான நேமே தியாவா பிருத்திவி அப்படின்னு அங்க சொல்லிருக்கிறது. பிரம்மா சதுரமுக பிரம்மா இல்லையா, சிவன் இல்லையா, அது மாத்திரமா அவ ரெண்டு பேரு ஜீவன்கள்ல வசந்தவா. முதல்ல பிரம்மா, பிரம்மா அவருடைய பிள்ளை இந்த சிவன், இவா ரெண்டு பேரும் இல்லைன்னா மீதி எந்த தேவதைகள் இருக்க போறோம். அதே மாதிரி இவைய தியாவா பிருத்திவி, இந்த சொர்க்கலோகமோ இந்த பிருத்திவி பூமியோ அவைகளும் இல்லை. இப்படின்னா வரிசையா சொல்லிட்டு போயிடுச்சு. இத்தனைக்கு என்ன பண்ணிட்டு அப்படின்னாக்கா பரமாத்மான்னு நாராயணனை காமிச்சு கொடுத்துருச்சு. அவன் தான் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சான், அவன் ஒண்டிதான் பிரளய திசையில இருந்தான், மீதி எல்லாம் சூக்ஷமா எம்பெருமான் கிட்ட ஒட்டிட்டு இருந்தது. அப்ப ஞானம் இல்லை, தேகம் இல்லை, இந்திரியம் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா இந்திரியம் தேகம் இருந்தால்தான் ஞானம் உண்டாகும். அப்ப அதெல்லாம் இல்லவே இல்லை, ஏன்னா சம்சாரிகளும். அதுக்கப்புறம் பெருமான் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி தசையை நினைச்சு பார்க்கறதே ஆச்சரியமா இருக்குது.
அது எப்படி இருக்கும் அந்த சமயத்துல யாருமே இல்லாம நித்த சூரியன் ஒரு பக்கம் செழிச்சுட்டு இருக்காளாம், முத்தாரின் ஒரு பக்கம் செழிச்சுட்டு இருக்கா, எம்பெருமான் ஆனந்தமா யோக நிதிரையில எழுந்தருளி இருக்கான், இவன் எல்லாம் பிராட்டி எல்லாம் திருவடி அடிச்சு விட்டு இருக்கா, அந்த சமயத்துல பகவான் எப்படி இருந்திருப்பான், இந்த நித்திய முக்தர்லாம் எப்படி இருப்பா, நம்ம மாதிரி இருக்கிற சம்சாரி ஆத்மா எல்லாம் எப்படி ஒட்டின்னு இருப்போம் மகா பிரளயத்துல, அந்த மாதிரி தசை எப்படி இருக்கும், ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அதனால ஜெகத் வியாபார வர்ஜம், இந்த ஜெகத் வியாபாரம்ன்றது அவனுக்கு மட்டும்தான் வரும், அதுவும் பரதேவதையான சிவன் நாராயணனுக்கே வரும், வேற யாருக்குமே வராது, பிரம்மாவுக்கோ இந்திரனுக்கோ சிவனுக்கோ யாருக்குமே வராது, எல்லாருமே அப்போ சூக்ம தசையை அடைஞ்சுட்டா. ஆ பிரம்ம பவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா அப்படிங்கிற பிரம்மன் பிரம்மலோகத்திலிருந்து எல்லாம் புல் பூண்டு அத்தனையும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க வேண்டியதுதான், எல்லாம் பிரளயத்துல அழிஞ்சுவிடும், அதுக்கப்புறம் சிருஷ்டி காலத்துல திருப்பி அவைகள்லாம் முளைக்கும். ஆனால் எம்பெருமான் மொத்தம் எப்படிதான் வந்துட்டு இருக்கான், இந்த மாதிரி எல்லாம் சூத்திரம் ஜெகத் வியாபார வர்த்தியம் பிரகரண அசன்னிகி தத்துவாச்சே போக மாத்திர சாமிய லிங்காச்சே, போகத்துல உண்டிதான் பெருமானுக்கும் இவனுக்கும் சாமியம் இருக்கு, அதுவும் எங்க முக்கிய திசையில, இது அடுத்த சூத்திரம், போக மாத்திர சாமிய லிங்காச்சே, நாலாவது அத்தியாயத்துல நாலாம் பாகத்து இந்த சூத்திரம் வருது ஜெகத் வியாபார வர்த்தியாதிகரணத்துல, அதுல அது கடைசி 544வது சூத்திரம் இது, 545 தான் அனாவர்த்திஷத்த அனாவர்த்திஷத்த, அந்த 544வது சூத்திரம் போக மாத்திர சாமிய லிங்காச்சேன்னு, அதனால போக மாத்திரத்துலதான் சாமியம், அதுதான் லிங்கம், அங்க வந்து வாக்கியம் இருக்கு சோஸ்மரே சர்வான் காமான் சக பிரம்மனாகி பசுதேதி அப்படின்னு சொல்லி, பரமாத்மா அவனும் அனுபவிக்கிறான் கல்யாண குணங்களை, தன்னையும் அனுபவிக்கிறான் தன்னுடைய கல்யாண குணங்களே அவன் அனுபவிக்கிறான், அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா தன்னையும் அனுபவிச்சுண்டு பரமாத்மாவை அனுபவிச்சுண்டு பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான், அதுல மட்டும்தான் சாமியா இருக்கு, ஏன்னா சகசப்தம் அங்க இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த சூத்திரங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அனைத்துமே சேதனம் அசேதனம் ஈஸ்வரன் இந்த தத்துவத்திரயம் இருக்கே இந்த தத்துவத்திரயத்தை தான் காமிச்சு கொடுக்கறது. இப்ப என்ன பண்ணிட்டேன், ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் பிரம்மசூத்திரங்கள் இவைகள் அனைத்துமே தத்துவத்திரயத்தை காமிக்கிறது. இப்ப இது பர்யந்தம் அத்வைத கண்டனமோ யாதவ பிரகாச கண்டனமோ பாஸ்கர வேதாந்தி கண்டனமோன்னா எதுவும் பண்ணல, இங்க சொன்னதெல்லாம் என்ன பத்தி எதை பத்தி சொல்ல வந்தது அப்படின்னாக்க, தத்துவத்திரயம் அது நமக்கு வேதவித் பிரக்கிரியா, அந்த வேதவித்துக்களுடைய பிரக்கிரியிலே இந்த மூணு இருக்குது, அதேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன் ஜீவன், ஜீவனை காட்டிலும் விலட்சணமானவன் எம்பெருமான், இந்த மூணு தத்துவமே இருக்கு அப்படின்றது, அந்த மூணு தத்துவமே இருக்குனாக்க அந்த மூணு தத்துவத்தை இங்க சாதிக்கிறார் சுவாமி, அதுக்கு ஸ்ருதியை காமிச்சார் ஸ்மிருதியை காமிச்சார் சூத்திரங்களையும் காமிச்சுட்டார் எம்பெருமான. ஆக இது பர்யந்தும் இதெல்லாம் இந்த தத்துவ பிரக்கிரிய சொல்லிட்டவன், இனிமே அத்வைத வேதாந்தி பாஸ்கர வேதாந்தி இவாளெல்லாம் கண்டனம் பண்ணணும், அதுக்கு இது ஸ்மிருதிகள் பகவத்கீதை அத மாதிரி ஸ்ருதி வாக்கியம் அதன் பிறகு சூத்திரகாரருடைய சூத்திரங்கள் இதைகள்லாம் கொண்டு சாதிக்க போற அதை நாளைக்கு சேவிக்கலாம் அஸ்வஸ்வரூபராயே நமனா.